வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிப்பின்னா பாதாம் அல்வா தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் ஒரு அளவுக்கு பாதாம் எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க இது அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தோல் உரிச்ச எடுத்துக்கலாம் தண்ணியில் ஊற வைக்கும்போது தோல் வந்து சீக்கிரமாக உறிஞ்சி வந்துடும் ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு இப்போ உரிச்செடுத்துட்டு இதை வந்து நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கேன் இந்த பாதாம் வந்து பால் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக பால் சேர்த்து அரைக்கிறேங்க நான் மொத்தமாக ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இதை ஒன்றா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் குங்குமம் பூ சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சிக்கலாம் குங்குமப்பூ சேர்த்தும் போது நமக்கு எல்லோ கலர் மாதிரி வரும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்னா வழு இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ இதை அடிக்கனமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நான் கிளறி விடுறேங்க கை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும் இல்லைனா பாதாம் வந்து சீக்கிரமாக கறி போயிடும் இப்போ இதோட வந்து இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம கிளறி விடலாம் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இலகி வந்துடும் இதோட வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறிக்கலாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக கெட்டியாகும் ஆனால் அடிப்பிடிச்சிடும் அதனால் கொஞ்சம் தீ வந்து குறச்சி வச்சுட்டே நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுத்துடலாம் இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம் கிட்டத்தட்ட எட்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துனேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு கிளறி விட்டோம்னா நமக்கு வந்து கருகாமல் வரும் அதே மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாதி அளவுக்கு ஆகிடுச்சுங்க இந்த பக்கமும் பத்தாது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வந்து கெட்டியாகிற வரைக்கும் கிளறணும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இந்த பாதாம் அல்வா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நமக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வரப்போகுது இது அப்படியே ஆற விட்டுட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு இது வந்து நல்ல கூலானதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பாதாம் அல்வா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்